இங்கிலாந்து ஒரு நாள் போட்டி அணியிலிருந்து ஆர்ச்சர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதாவது காயத்தால் அவதிப்படும் இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜோப்ரா ஆர்ச்சர் ஒரு நாள் போட்டி அணியிலிருந்து நீக்கப்பட்டார். அத்துடன் ஐபிஎல் கிரிக்கெட் ஆரம்ப ஆட்டங்களையும் அவர் தவறவிடுகிறார். இந்தியாவுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரை 2-3 என்ற கணக்கில் பறிகொடுத்த இங்கிலாந்து அணி அடுத்ததாக 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் பங்கேற்கிறது. முதலாவது ஒரு நாள் போட்டி மராட்டிய மாநிலம் புனேயில் நாளை செவ்வாய்க்கிழமை நடக்க இருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கான இங்கிலாந்து அணி நேற்று அறிவிக்கப்பட்டது. வலது முழங்கை காயத்தால் அவதிப்படும் 25 வயதான ஜோப்ரா ஆர்ச்சர் ஒரு நாள் போட்டி அணியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆர்ச்சருக்கு ஏற்கனவே முழங்கையில் பிரச்சனை இருக்கிறது. 20 ஓவர் போட்டியில் ஆடியதன் மூலம் அந்த காயத்தின் தன்மை மோசமாகிவிட்டதாகவும் அவர் தாயகம் திரும்பியதும் காயத்தை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப சிகிச்சை முறைகள் அளிக்கப்படும் என்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் கூறியுள்ளது. இதனால் அடுத்த மாதம் ஏப்ரல் 9 தொடங்கும் ஐபிஎல் தொடரில் தொடக்க கட்ட ஆட்டங்களில் அவர் விளையாட மாட்டார் என்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஆர்ச்சர் காயத்தில் சிக்கியிருப்பது நிச்சயம் அந்த அணிக்கு பின்னடைவுதான். 20 ஓவர் தொடரில் அபாரமாக பந்து வீசி ஆர்ச்சர் 7 விக்கெட்டுகள் வீழ்த்தியது கவனிக்கத்தக்கது. 20 ஓவர் போட்டிக்கான அணியில் இடம்பெற்றிருந்த ஜாக்பால், கிறிஸ் ஜோர்டன், டேவிட் மாலன் ஆகியோர் அணியுடன் தொடர்ந்து பயணிப்பார்கள். எந்த வீரராவது காயமடைந்தாலோ அல்லது உடல்நலை குறைவு ஏற்பட்டாலோ அவருக்கு பதிலாக இந்த வீரர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோ ரூட், கிறிஸ் வோக்ஸ் டெஸ்ட் போட்டியுடன் சொந்த நாடு கிளம்பிவிட்டதால் அவர்கள் ஒரு நாள் போட்டியில் ஆடவில்லை. ஒரு நாள் தொடருக்கான 14 பேர் கொண்ட இங்கிலாந்து அணி விவரம் வருமாறு. இயன் மோர்கன் கேப்டன், மொயின் அலி, ஜான் பேட்ஸ்டோ, சாம் பில்லிங்ஸ், ஜோஸ் பட்லர், ஷாம் கரன், டாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன், மேட் பார்கின்சன், அடில் ரஷீத், ஜாசன் ராய், பென்ஸ்டோக், ரீஸ்டாப்லி, மார்க்குட் போன்ற 14 வீரர்கள் இந்த ஒரு நாள் போட்டியில் பங்கேற்பார்கள் என்று இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.